பதினோரு மணிக்கு வீடியோ வரல, ஏன் வரல அப்படின்னா கரண்ட் இல்லைங்க, வீட்டில் கரண்ட் இல்லை, ஒய்ஃபை இல்லை, அச்சு இல்லை. அதனால் வந்து இன்னைக்கு வீடியோவே எடுக்கவே இல்லை, எடுக்கவும் முடியல. நேற்றும் வந்து வீடியோஸ் எதுவுமே எடுக்கவே இல்லை. ரெண்டு மூணு நாள் ஆச்சு நான் வீடியோ எடுத்து, பழைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாமே முடிஞ்சிச்சு. காலையில் வந்து இன்னைக்கு வந்து ஷட் டவுன் அப்படிங்கிறது சுத்தமாக தெரியவே தெரியாது. மோட்டர் போடல, டிஃபன் மட்டும் தான் பண்ணேன் நான் காலையில. கடைசியில் இல்லை, கடைசியில் உங்கள் நிலைமை இன்னைக்கு எப்படி திரும்ப இருந்திருக்கோம். குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இந்த சீரியல் இருக்குள்ள ஒரு பழைய சீரியல், விஜய் டிவியில் டப்பிங் பண்ணுவாங்கல்ல, பூபதி நான் வட்டாங்க. ஓகே, நீங்கள் நீங்கள் போய் தரங்க இந்த இந்த சீரியல் மாமி, நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். சுட சுட டீயும் பண்ணு எடுத்துகிட்டு வரேன். ஐயோ பேர், ஆ அந்த சீரியலில் ஒரு எபிசோடு வரல, மோட்டர் ஓடலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் குளிக்காததுக்கே அச்சோ தண்ணி வரல, என்ன பண்றது, பக்கத்து வீட்டுல குளிக்கிறனாலும் பார்த்தா அங்க பாத்ரூம் சரியில்லை, அங்க அங்க ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபிளா இருக்கு. நான் நிலமா வீட்டுல இன்வெர்டர் கிடையாதுங்க, நான் இல்லைங்கிறதுனால இன்வெர்டர் ப்ராப்ளம் ஆயிடுச்சா, சோ அதனால இன்வெர்டர் கிடையாது. கரண்ட் வந்து இங்க போவே போவாது, அப்படி போனாலும் 1 மினிட் 2 மினிட்ல திருப்பி வந்துருமா. கரண்ட் இல்ல, மோட்டர் போடல, என்ன சொல்றது, எந்த வேலையுமே வந்து செய்யவே முடியல. தண்ணி சமைக்கணும் அப்படின்னா கூட வந்து தண்ணி குக் பண்ண பாத்திரம் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய, குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. டென்ஷன் ஆகி எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. டாடி மட்டும் ஜலத்துல இருந்ததுனால என்ன பண்ணிருப்பாரு, இன்வெர்டர் சரி பண்ணிருப்பாரு. அப்படி இன்வெர்டர் சரியா அவ்வளோனா உங்களை எப்படி பாத்திருப்பாரு தெரியுமா, எப்படி பாத்திருப்பாரு தெரியுமா, சென்னையில போய் ஒரு நீ சொல்லாத, உடனே என்ன பண்ணிருப்பாருன்னா காரை எடு கிளம்பு வா என்னன்னா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு பக்கெட் லிஸ்ட், அது ரொம்ப நாள் ரொம்ப வருஷமா இருந்த ஒரு பக்கெட் லிஸ்ட். அச்சு போய் பார்த்துட்டு வந்துட்டான் படத்தை. சோ நாங்க இப்ப திருப்பி ஈவினிங் ஷோக்கு புக் பண்ணிருக்கோம், இனிமேதான் வந்து கிளம்பி போக போறோம், போயிட்டு பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். அதனாலதான் உங்களுக்கு இப்ப விளாக் வரல, இப்பதான் வைஃபை வந்துச்சு, மொபைல் டேட்டால வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியலங்க. ஒரே ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டேன், அந்த ஷார்ட்ஸ் போகுது 1 hour போச்சு. இந்த பசங்ககிட்ட ஏதோ கொஞ்சம் நடுநடுல பேர் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டேன் நானு. சோ அதுதான் இன்னைக்கு நலவரம் கலவரம். ஓகேங்களா, நீங்க பேசுறது நான் கூட நலவரம் கலவரம் என்னங்கடா டைட்டிலா வருது. நம்ம ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கோம்.